Hello friends, welcome to Nilamagan Time Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு FIR Copy ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். பிரவுசர்ல FIR டவுன்லோட் அப்படினு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணனதுல இதுல ஃபர்ஸ்ட்லயே வந்து View FIR அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணனதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுக்கணும். அதாவது யாருடைய நேம் அப்படினா கம்ப்ளைன்ட் அல்லது அக்யூஸ்ட் அல்லது விக்டிம் இவங்களுடைய பேரில் யாராவது ஒருத்தருடைய பேர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த ரெண்டாவது கட்டத்துலேருந்து என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா கோடு இருக்கு பாருங்க, அது வந்து செக்யூர் கோடு அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதை இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த ஓடிபி நம்பர் அப்படிங்கிற கட்டத்தில் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே இந்த செக்யூர் கோடு அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த கோடை வந்து பக்கத்தில் உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கிளிக் பண்ணிருந்தா இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுடைய நேமு அதாவது யாருடைய நேம் கொடுத்து என்டர் பண்ணி வந்தோமோ அவங்களுடைய நேமு அவங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து மேலே காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு அதாவது எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு கீழே போலீஸ் ஸ்டேஷன் அதாவது மேலே வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணினதான் அந்த டிஸ்ட்ரிக் உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்டெல்லாம் இது உள்ளே இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் நேராக உள்ளதில் செலக்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து FIR நம்பர் சர்ச் அப்படின்ட்டு பாருங்கள், அதாவது FIR நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து FIR நம்பர் சர்ச் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து FIR நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து FIR நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து FIR பீரியடு சர்ச் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னாக்கா இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டு டேட் அதாவது நம்ம வந்து கெஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டுக்குள்ளே அந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு, அது மாதிரி ஸ்டார்டிங் டேட்டு எண்டு டேட்டு கொடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம். அதாவது FIR நம்பர் தெரியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷனை வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ FIR நம்பர் தெரியும் அப்படின்னா FIR நம்பரை டிக் பண்ணிவிட்டு FIR நம்பர் வந்து கீழே என்டர் பண்ணணும். அது என்ன மெத்தடில் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட் கலரில், அதாவது 12/2015 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடில் டைப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது FIR நம்பர் வந்து 3 digit 4 digit கூட இருக்கலாம். அந்த FIR நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அது இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்தது அந்த இயரை வந்து என்டர் பண்ணோம், ஸ்லாஷ் போட்டு இயரை வந்து என்டர் பண்ணோம். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யார் அதாவது அக்யூஸ்டாக இல்லை வந்து விக்டிமா இல்லை கம்ப்ளைனண்ட்டா அப்படிங்கிறத வந்து இங்கேருந்து டிக் பண்ணிக்கணும். கீழே இதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள கேப்ஷா கோடு வந்து அந்த கடத்தில் பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து FIR காப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அக்யூஸ்டு இல்லை கம்ப்ளைனண்ட்டு யார் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தது அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் இந்த FIR காப்பியில். இதை வந்து நம்ம வந்து சேஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க தமிழில், முதல் தகவல் அறிக்கை. இதை தான் வந்து FIR அதாவது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து FIR காப்பி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுமோ அவங்களாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.